வணக்கம். இப்போதோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா அண்டர் பாரிஸ். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிருக்கிற ஒரு படம். இது வந்து ஜேவியர் அவரோட டைரெக்ஷனில், பிரனிஸ், நாசிம், லியா, ஆனி மற்றும் பலர் நடித்த ஒரு என்ன சொல்கிறது, ஷார்க்கு ஹண்டிங் ஒரு படம். ஓகேங்களா, தமிழ் டப்பிங்கில் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். ஃபேமிலியோடு பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஓடிடியில் வர்றதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்கறதுன்னு தனியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால. ஓகேங்களா, ஓகே. கதை என்னன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு ஷார்க்கை, ஒரு டீம் வந்து ஷார்க்கை இது பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஷார்க்கை பற்றி இது பண்ணும் போது அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுது. அதில் வந்து அந்த டீமையே இழக்கிறாங்க ஹீரோயின். ஓகேங்களா, அவங்களோட டோட்டல் டீமையே. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து பாரிஸில் ஒரு விழா ஒன்று ரெடி ஆகுது. ஒலிம்பிக்கு முன்னாடி ஒரு விழா ஒன்று ரெடி ஆகுது. அந்த டைமில் வந்து ஒரு 2 பேர், ஒரு ஸ்டடீஸில் இருக்கிற ஒரு 2 பேர் வந்து இந்த ஷார்க்கை பற்றி சொல்கிறாங்க. அந்த ஷார்க் வந்து பாரிஸ்க்கு உள்ளே இருக்கிற நதியில் வந்துடுது. அந்த எந்த ஷார்க் பிரச்சனையாக இருந்துச்சோ அது பற்றி யோசிக்கும் போது இது வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லி போலீஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் பிளான் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனையும் நிறுத்த மாட்டாங்க. அதாவது அந்த செலிப்ரேஷன் அந்த இதையும் நிறுத்த மாட்டாங்க. அது என்ன ட்ரையத்லான என்னமோ பேர் சொல்லுவாங்க, அதையும் நிறுத்த மாட்டாங்க. ஆனால் வந்து இதை நடத்தி ஆகணும்னு இது பண்ணுவாங்க. பட் என்ன பிரச்சனைனா, இந்த ஷார்க்னால என்னெல்லாம் விஷயம் நடக்குது, அதை தடுக்க முடியுமா, அதை தடுத்து ஆகணும்னு ஹீரோயின் போலீஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பேர் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. கடைசியாக தடுத்தாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. ஓகேங்களா, ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொன்ன மாதிரி இருக்கும், அதே நான் கொஞ்சம் இழுத்து சொன்ன மாதிரி இருக்கும், வேறு வழி இல்லை, இப்படி தான் சொல்லி புரி வைக்கணும். ஓகேங்களா, ஓகே. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த ஷார்க்கை பேஸ் பண்ணி அவங்க காமிச்சது அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், அண்டர் வாட்டரில் காமிச்ச அந்த ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாத்தோட நடிப்பாக இருக்கட்டும், எஸ்பெஷலி ஹீரோயின் அண்டு கூட வர்ற அந்த போலீஸ் கேரக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி நடித்த எல்லாருமே ஒரு மேயர் கேரக்டர் இருக்கும். 4 சீன்னாலும் நமக்கு காண்டாகும். அந்த கேரக்டருக்கு அதுதான் தேவை. அந்த காண்ட் ஆனாதான் நம்ம வந்து அந்த கேரக்டருக்கு சக்ஸஸ், அது வந்து காண்ட் ஆகும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி படத்துங்களை எப்பவுமே போய் சொல்லுவாங்க, அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் நடக்கும்ல, நமக்கு அந்த காண்டு வரணும்ல, அது வந்து அந்த மேயர் கேரக்டர் மேலே வரும், நல்லா தான் இருக்குங்களா. அதுக்கப்புறம் கேமரா ஒர்க்கு, விஎஃப்எக்ஸ் மெயினாக சொல்லி ஆகணும், கேமரா ஒர்க்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க், அது கிளைமேக்ஸ் எல்லாம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த பாரிஸோட இதெல்லாம் லாங் ஷாட்லாம் காமிப்பாங்க, நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், எடிட்டிங்காக இருக்கட்டும், படம் ரொம்ப பெருசுனால ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடித்ததுனால எந்த ஒரு இழுவையோ அது இதுன்னா இல்லாமல் கதைக்குள்ளே எல்லாமே டோட்டலாக கதைக்குள்ளே தான் போகும், எந்த ஒரு பிரச்சனையும். அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் பக்காவாக தான், டெக்னிக்கல் சைடு எல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு. ஓகே, பிரச்சனையே அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஷார்க் வந்து பண்ணுற அந்த இடைஞ்சல்கள் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாமான்னு தோணும். ஏன்னா ஒரு கடைசி ஒரு 20-25 நிமிஷத்தில் தான் டோட்டலாக அந்த ஷார்க்கோட இதை காமிக்கிறாங்க. அது வரைக்கும் ஷார்க்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காமிச்சிருப்பாங்க, அந்த இவங்க டீம் இறக்கும் போது காமிக்கிறாங்களா, அதுக்கப்புறமேட்டு ஹோல் படத்துலேயோ ஒன்லி அதை பற்றி பேசுறது, போகிறது, பார்க்கறது, அதோட விஷயங்கள், இந்த அனலைஸ் இந்த மாதிரி பண்ணதில் இது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சோ ஹோல் படத்தில் அப்படிங்கிறது தோணுது. கடைசியாக தான் ரிட்டர்ன், அதுவும் அந்த ஷார்க்கை பேஸ் பண்ணி அவங்க பயந்துக்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலான்னு தோணுச்சு. பட் அதிகமாக அவங்க இன்னும் அந்த ஷார்க்கோட வீரியம் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு தெரியணும், கர்ண கொடூரமாக தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அந்த ஷார்க் மேலே நமக்கு ஒரு பயம் வரும். அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சோன்னு எனக்கு தோணுச்சு கொஞ்சம். அதனால கொஞ்சம் நமக்கு ஒரு சில பேர்த்துக்கு ஸ்லோவாக கூட தெரியலாம், எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரியல, அந்த படம் வந்து டைமிங்கில் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு சில பேர்த்துக்கு நடாது ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு ஒரு சில பேர் ஃபீல் பண்ணலாம், அதுவும் நடக்க தான் செய்யும். ரொம்ப சிம்பிளான படம், ஒரு ஷார்க்கு, அந்த ஷார்க்குனால பிரச்சனை, அந்த ஷார்க்கை பிடிச்சாங்களா இல்லையா, இது ஒன்றும் பெரிய விஷயமா தோணலல்ல. பட் அந்த மேக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கணும், படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த தமிழ் டப்பிங் நீட்டாக தான் இருந்துச்சு, தமிழ் டப்பிங் மொக்கையெல்லாம் பண்ணாமல் நல்லா பண்ணியிருந்தாங்க தமிழ் டப்பிங். ஸோ ஒரு ஃபேமிலியோட ஒரு தடவை உட்காந்து பார்க்கலாம், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு, உட்காந்து பாருங்க, நல்லா தான் இருக்கும், பாருங்க. இது என்னோட கருத்து, நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்க. ஓகேங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ண மறந்துட வேணாம். நன்றி, வணக்கம்.